வணக்கம். இன்றைக்கு திண்ணையில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிற விஷயம், இட்லி மெத்து மெத்துன்னு எப்படி பண்ணுறது, அதாவது சாஃப்டான இட்லி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல இட்லி அரிசி, இட்லி அரிசி 4 கப் நான் இன்னைக்கு 4 கப் போட போகிறேன். இட்லி அரிசி வெந்தயம் 1 தேக்கரண்டி வெந்தயம் சேர்க்கிறேன். இந்த வெந்தயத்தோட சேர்த்து நாம இன்னொரு பொருளையும் ஊற வைக்க போறோம், சோயா. சோயா மொச்சைன்னு சொல்லுவாங்க. இது தாவர பொருட்கள்லயே அதிகமா புரதச்சத்து, அதாவது புரோட்டீன் நிறைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. இந்த சோயாவை ஒரு கை பிடிக்கிற அளவுக்கு அந்த இட்லி மாவுக்கு ஊற வைக்கும் போது நீங்க சேர்த்து வெந்தயத்தோட சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும், அதாவது வெந்தயமும் சோயாவும் சேர்ந்து ஊறினதை, இது வந்து நார்மலா வெந்தயம் அரைக்க, நம்ம உளுந்தோட சேர்த்து வெந்தயத்தையும் சேர்த்து அரைப்போம், அப்படி அரைக்க முடியாது. இந்த சோயாவை வந்து வெந்தயத்தோட சேர்த்து மிக்சியில போட்டு ஒரு சுத்து சுத்திட்டு, அதுக்கப்புறம் அதை கிரைண்டர்ல போட்டு அதை கொஞ்ச நேரம் அரைச்ச பிறகு நல்லா அதுவே பொங்கி வரும். பொங்கி வந்த பிறகு நீங்க வந்து அது கூட உளுந்த கலந்து பண்ணீங்கன்னா நிச்சயமா இட்லி அருமையா வரும். புளிக்க வைக்கிறது கட்டாயம், 8 மணி நேரம் புளிக்க வைங்க. நல்லா புளிச்ச பிறகு இட்லி பண்ணுங்க. இட்லி பண்றதுக்கு முன்னாடி இட்லி மாவை வந்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா இட்லி சூப்பரா வரும். இந்த முறைய செஞ்சு பார்த்துட்டு நீங்க எல்லாரும் எனக்கு உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி.